அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரிஷபம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசிக்கு வேலை தொழிலில் ஒரு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும், வேலையிலையும் ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா பத்தாம் பாவகத்தில் சனி, இது வந்து கடந்த காலமாகவே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் சனி சேர்க்கை பத்தாம் பாவகத்தில், ஏழாம் அதிபதி கலசரக்காரகன் பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயோடு சனி சேரும் போது தொழில் ரீதியாக குறிப்பாக கூட்டாளிகள் வருவார்கள். கூட்டு தொழில் மூலம் வந்து சில பேர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தலாம், தொழிலை வந்து வேறு இடத்துல மாற்றுறதுனால அது கொஞ்சம் பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. மொத்தத்தில் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது விரிவுபடுத்துறது அல்லது கூட்டாளிகளோடு சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். மொத்தத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறீங்க. அடுத்தது கலசரக்காரனாக வரக்கூடிய செவ்வாய் சனி சேர்க்கையால் வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடுகளாக வரும். சமரசமாக போக நினைத்தாலும் உங்களை வந்து சங்கடப்படுத்தக்கூடியவர்களாகவே இருப்பாங்க சில பேர். குறிப்பாக வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில் உங்களுக்கு ஒரு சங்கடங்கள்லாம் வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கே உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு மருத்துவ விரயம் எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வருமானத்தை பொறுத்தவரையிலும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். ஸோ பதினொன்றாம் பாவகத்தில் இந்த நான்கு கிரக சேர்க்கை, புதன் வக்கரமாகிறார் அந்த இடத்துல, அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். உங்களுக்கு வந்து புதன் ரெண்டு குறிவன், அவர் பதினொன்றாம் பாவகத்தில் வக்கரமாகும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் கொஞ்சம் மாதத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் நீசபங்கம் அந்த இடத்துல புதன், அதனால் சமாளிப்பீங்க வெற்றிகரமாக. தொகை ஏதோ ஒரு வகையில் வரும், கடன் வாங்கியாவது வரும், அல்லது நீங்கள் சீட்டு போட்டிருந்த பணம் மெச்சூரிட்டி ஆகி கைக்கு வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் கைக்கு வரலாம். மொத்தத்தில் பணம் வரும், லாப நோக்கோடு செயல்படுவீங்க, தொழிலை விரிவுபடுத்தி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணுன்ற மாற்றி யோசிப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் சொல்லை கேட்க மாட்டாங்க, மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு கூட சில பேர் ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் மேலதிகாரிங்கிட்ட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் பேசாமல் கொடுத்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சுட்டு போகிறது இந்த காலகட்டத்தில் நன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த நேரத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலையில் இடமாற்ற சிந்தனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மாதம் நீங்கள் போஸ்ட்மென்ட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு சரியான வாய்ப்புகள், அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்தில் உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் வரும். இடமாற்றம் செய்யலாம், ஊர் மாற்றம் செய்யலாம். அதே போல் வீடு மாற்றம் கூட ஒரு மாதம் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக சகோதர வகையில் கூட சில உறவு நிலையில் கருத்து வேறுபாடுகள் வரும், மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோடு சனி சேர்ந்து பத்தாம் பாவகத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை ஒரு டெம்பரரியாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அது தொழில் காரணமாக கூட பிரிந்து இருக்கலாம், அதாவது வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அல்லது ஏதோ ஒரு வகையில் வேறுபாடோடு குடும்பத்திலேயே இருந்து கூட ஒரு பிரிந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒன்றாவே இருந்து கூட ஆளுக்கு ஒவ்வொரு ரூமில் இருந்துட்டு இருக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆல்ரெடி பிரிந்திருக்கீங்க, கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள், பிரச்சனைகள், வழக்குகள் இருக்குது, பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போ சாதகமான பதிலோ வாழ்க்கை துணைவரிடமிருந்து வராது. அதனால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர்கள் பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அமைதி காப்பது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும், குறிப்பாக அந்த தொழில் ரீதியான விரயங்கள் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செலவு பண்ணுறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பதினொன்றாம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு வந்து எதையும் தாங்கும் இதயம் இருக்கும், எல்லாத்தையுமே வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, லாப நோக்கோடு செயல்படுவீங்க, நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிறு தூர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் சில பேருக்கு அமையும். ஒரு கடினமாக முயற்சி பண்ணி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக போராடுவீங்க. அந்த போராட்டத்தில் வெற்றியும் இந்த மாதத்தோட இறுதியிலேயே கிடைக்கும். ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு வந்து பன்னிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். ராசிக்கு பன்னெண்டில் வந்து ஆல்ரெடி குரு இருக்குது. குரு சூரியன் சேர்க்கை, தொலைதூர பயணங்கள் போயிட்டு வர்றது, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, வந்து ஒரு ட்ராவல் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை,
அதே போல் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் பிற்பகுதியில் இருக்கும். சொத்து வாகனம் இவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். விற்க முடியாத சொத்து மாதத்தோட இறுதியில் ட்ரை பண்ணலாம் விற்கிறதுக்கு. அதே போல் சில பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. முதல் பகுதியில் சில தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். மாதத்தோட முதல் பகுதியில் வாகனத்தில் சில பேருக்கு மாதத்தோட முதல் பகுதியில் செலவுகள் ஏற்படும். ஆனால் பிற்பகுதியில் சில பேர் புதிய வாகனம் மாற்றி வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். இந்த சுக்கிரன் மாதம் முழுக்கவே உச்சம் பெற்று இருக்கிறார். 11 பாவகத்தில் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் தேடிட்டுக்கிறீங்க அப்படின்னாக்க வரன்கள் அமையும். சில பேருக்கு எதிர்பாலினுடைய நட்பு காதல் போன்றவையும் ஏற்படும். இளைய தலைமுறையராக இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காதல் செட் ஆகுமா சில பேர்லாம் கூட கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்க, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரு, வலுவோடு இருக்கிறாரு, வர்க்கோத்தமாக இருக்கிறாரு, நீச பங்கமாக இருக்கிறாருன்னாக்க, கோச்சாரத்தில் சுக்கிரன் இப்போ உச்சம் பெற்று 11 பாவகத்தில் இருக்கிறதுனால அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பாலினுடைய நட்பு காதல்லாம் வரும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்பாலினருடைய சப்போர்ட் இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சி அதனால் ஏற்படுத்தும். அதாவது மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அபிலாஷைகள் நிறைவேறும், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியே வரும், லாபங்கள் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உங்களுடைய முயற்சியால் லாபம் ஈட்டுருவீங்க, அது செலவும் அதிகமாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்றதுனால உங்களுடைய உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க, வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. குறிப்பாக எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, இந்த மூட்டு வலிகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக வரும். அங்கங்கே வலிக்கிறது, தலைவலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதுக்கு வந்து நீங்கள் சரியான மருத்துவம் எடுத்துக்கலாம். அதே போல் வாக்கிங் போகிறது, நல்ல உணவுகளை சாப்பிட்றதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம். மேலும் வந்து இந்த 10 பாவகத்தில் செவ்வாய் வந்து திக் பலம், அதே போல் சனியோடு சேரும்போது நீங்கள் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக வேலையில் இருப்பீங்க, ஒரு நிபுணத்துவம் உங்கள்கிட்ட இருக்கும், வேலையில் நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க, நல்ல ஒரு டாப்பாகவும் இருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு ரெகக்னிஷன் கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு ஏற்ற ரெகக்னிஷன் கூடிய விரைவிலே கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு இடமாற்றங்களே அமையும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல செய்தியே இந்த மாதத்தோட இறுதியிலேயே உங்களுக்கு கிடைக்கும், ஏப்ரல் மாதம் இறுதியிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு மாறலாமா, அல்லது இந்த இடத்துல வந்து பிரச்சனையாக இருக்குது வேறு வேலை தேடலாமா அப்படின்னாக்க இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து தேடுங்க. அது மேக்சிமம் அடுத்த மாதம் மே மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் தான் வரன் அமையிறது கூட இந்த மாதத்தோட இறுதியிலேருந்து வரன் பார்க்கலாம். வரனும் அமையும். திருமணத்திற்கான முயற்சிகள்லாம் வைகாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கடந்த கால வாழ்க்கையால் கணவன் மனைவி பிரிந்து முழுமையாக டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க, அல்லது சில பேருக்கு வாழ்க்கை துணைவரை இழந்திருக்கீங்க அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு. அல்லது ஏதோ ஒரு வகையில் புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள், உங்களை நேசிக்கக்கூடியவர்கள், உங்களோடு பயணிக்க விருப்பம் உள்ளவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாகவும் சில பேருக்கு இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணைவரை இழந்தவர்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாமா அப்படின்னாக்க, மாதத்தோட முதல் பகுதியில் எந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைச்சிருங்க, அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஈடுபட்டுருக்கிறீங்கன்னா புதுசாக எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருங்க. மாதத்தோட பிற்பகுதியில் சூரியன் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் 12 பாவகத்துக்கு வந்த பின்னாடி மார்க்கெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் பை பண்ணலாம், இதில் ஈடுபடலாம். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நலம் சம்பந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி வந்து கான்சன்ட்ரேஷன்லாம் வரும். இந்த ராகு பகவான் 5 பாவகத்தில் உங்களுக்கு கேது, 11 பாவகத்தில் ராகு, இந்த ராகுவோட சூரியன் சேரும்போது கிரகண தோஷம் அடையும். சூரியன் வந்து கிரகண தோஷம் அடையுது இந்த ஏப்ரல் மாதமே. அப்போ 4 அதிபதியாக வரக்கூடியவர் கிரகண தோஷம் அடையும் போது வீடு சம்பந்தமான செலவுகள், வாகனத்தில் செலவுகள், தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கிறது, தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கிறது, அதாவது பெற்றோர்களின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் 5 பாவகத்துக்கு சூரியனோட பார்வை, புதன் சுக்கிரனோட பார்வையெல்லாம் இருக்கும் இந்த கேதுவுக்கு. அப்போது இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் புதன் வக்கரமாகும் போது பிள்ளைகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும், அல்லது பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை, அவர்களால் சில மன வருத்தங்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 11 பாவகத்தில் இந்த ராகு பகவான் சூரியன்லாம் இருக்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்க. ராகுவோட சூரியன் கிரகண தோஷத்தை அடையும் போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்தில் மட்டும் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது
கொஞ்சம் கவனமாக போங்க, சீட் பெல்ட் அணிஞ்சிங்க, அதே போல் ஹெல்மெட் அணிகிறத ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. பயணங்களில் நிறைய ட்ராவல் வரும், பயணங்கள் வரும், நிறைய அலைச்சல்களோடு இருக்கும், அது ஆதாயத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ட்ராவல் பண்ணும்போது தன்னுடைய கைப்பொருள் மேலே கவனம் இருக்கணும், அதே போல் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, நீங்கள் பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லது பழனி முருகனை வீட்லேயே ஃபோட்டோ வச்சு தரிசிக்கலாம். அதே போல் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வர்றது நன்மைகளை கொடுக்கும். அதாவது உங்களுடைய பாவங்களை கஷ்டங்களை போக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த பழனி முருகன் இருப்பார். முடிந்தால் போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களில் சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் வர நாட்கள் போகலாம். அல்லது பூசம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் நாட்கள் செவ்வாய்க்கிழமையாக வருதுனாலையும் அந்த நாட்களில் நீங்கள் வந்து பழனி முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. மாற்றங்கள் வரும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகளாக முடியும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.